மூலிகை தாவரங்களை பயன்படுத்தி தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? அதாவது மூலிகை தாவரங்கள் எவ்வாறு கிருமிநாசினிகளாக தொழிற்படும், அவற்றை பயன்படுத்தி எவ்வாறு கிருமிநாசினிகளை தயாரிப்பது என்பது தொடர்பாகவே இவ்வார நிகழ்ச்சியின் ஊடாக பார்க்க உள்ளோம். அந்த வகையில் நாங்கள் இன்று தயாரிக்க உள்ள முதலாவது கிருமிநாசினி கருவாவை பயன்படுத்தியே ஆகும். கருவாவிலும் விசேடமாக அதன் இலையை பயன்படுத்தியே கிருமிநாசினிகளை தயாரிக்க உள்ளோம். எவ்வாறு தயாரிப்பது, தயாரிக்க தேவையான பொருட்கள் என்ன, மற்றும் பெறப்படும் திரவங்களை கொண்டு எவ்வகையான நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். பிரதானமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் பப்பாசி செய்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் மென்னல்கள் மற்றும் அந்தரநாக்ஸ் நோய்கள், அதே போன்று ரம்புட்டான் செய்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஃபங்கஸ் நோய்கள் மற்றும் கொய்யா செய்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் காய்ப்புற்று போன்ற நோய்களுக்கு கருவா இலையை பயன்படுத்தி இடித்து அல்லது அரைத்து சாற்றை எடுத்து இந்நோய்களை கட்டுப்படுத்த பயன்படுத்த முடியும். விசேடமாக சொல்ல வேண்டிய விடயம், இதனை பயன்படுத்த வேண்டிய சரியான சந்தர்ப்பம் பூக்கள் பூத்த பின்னர் மற்றும் காய்கள் உருவாகிய பின்னரும் விசிறுதல் வேண்டும். ஏன் அந்த சந்தர்ப்பங்களில் விசிற வேண்டும் என பார்த்தால், விசேடமாக அந்த பருவங்களிலேயே அந்தரநாக்ஸ் போன்ற நோய்கள் மற்றும் ரம்புட்டானை தாக்கும் பூஞ்சல நோய்கள் ஆகியன பரவுதல் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு பொருளாதார ரீதியிலான இழப்பும் இருக்கும். ஆகவே இவற்றை தடுப்பதற்கு பூ உருவாகும் நேரம் அல்லது காய்கள் தோன்றியவுடன் கிருமிநாசினியை தெளிப்பது போன்று இதனை விசிறுதல் வேண்டும். சரி, நாங்கள் இனி இந்த கிருமிநாசினியை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்ப்போம். கருவா இலை 250 கிராம், நீர் 1 லிட்டர் தேவை. எங்களுக்கு தேவையான அளவு கருவா இலைக்கு ஏற்ப நீரை பயன்படுத்துதல் வேண்டும். முதலில் நாங்கள் இலைகளை கைகளால் இதுபோன்று சிறிய துண்டுகளாக பிய்த்து கொள்ள வேண்டும். கத்தியை பயன்படுத்தியும் சிறிய துண்டுகளாக்கிக் கொள்ள முடியும். சிறிய துண்டுகளாக்குவதன் மூலம் இலகுவாக இடித்து கொள்ள முடியும். கைகளால் துண்டுகளாக்குவது கடினமாக இருந்தால் நான் சொன்னது போன்று கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக்கிக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் பார்ப்போம் நீரை சேர்த்து எவ்வாறு தயாரிப்பது என்பதனை. நாங்கள் முன்னர் சொன்னது போன்று 1 லிட்டர் நீருக்கு 250 கிராம் கருவா இலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே நாங்கள் 16 லிட்டர் தெளிக்கருவி ஒன்றிற்கு தயாரிப்பதேனின் 4 கிலோகிராம் எடுத்தால் போதுமானது. நீரை சிறிதளவு சேர்த்து இடிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது இடிக்க இலகுவாக இருக்கும். இடித்தெடுத்த இலையுடனேயே மேலதிகமாக உள்ள நீரை சேர்க்கப் போகிறோம். இடித்த கலவையுடன் மிகுதியாக உள்ள நீரை சேர்த்து நன்கு கலக்கும் வண்ணம் பிசைந்து கொள்ள வேண்டும். இங்கு அதிகளவில் சினமம் ஜிலேனேசியம் எனும் விஞ்ஞான ரீதியான பெயரை கொண்ட வர்க்கமே அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த கருவா இலைகளில் கியூமரின் எனப்படும் ரசாயன பொருள் அதிகளவில் அடங்கியுள்ளது. இதுவே நோய்களை கட்டுப்படுத்த காரணம். ஆகவே அவற்றை இலைகளிலிருந்து வெளியேற்ற நன்கு இடித்து நீருடன் கலக்கும் வண்ணம் பிசைந்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் நீரை நன்கு கலந்து கலவையை தயாரித்து விட்டோம். இனி இந்த கலவையை நாங்கள் வடித்து கொள்ளப் போகிறோம். இங்கு வடிக்கும் போது ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வடிப்பதற்கு பயன்படுத்தும் உபகரணம்